அடுத்தபடியாக உதிர் திரைப்படத்துல இரண்டு கதாநாயகர்கள் வந்து இருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அழகா நடிக்கக்கூடிய யதார்த்தமான கதாநாயகர்கள். சோ ஒரு கை தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சதீஷ் அவர்கள் அண்ட் சந்தோஷ் சரவணன் அவர்கள். அடுத்தபடியாக ஓ எஸ் மணி அவர்களையும் மேடை கழிக்கலாம். சோ மியூசிக் டைரக்டர்ஸ் அரவிந்த் ஸ்ரீராம் அவர்கள், மதுரை ஈஸ்வர் அவர்கள் மேடைக்கு வாங்க ப்ளீஸ். Thank you. So, ஒரு சர்ற வெடி வெடிச்ச மாதிரி. என்னோட பேரு ஞான ரகிராஜா. என்னுடைய குருக்கள் யார் அப்படின்னா பேரரசாரு டிஆர் சாரு. இவங்களோட படங்களை பார்த்து நம்மளும் இதே மாதிரி பாடல்கள் எழுதி படத்தை இயக்கினா நல்லா இருக்கும் அப்படின்றத அன்னைக்கு முடிவு பண்ணி அந்த விடிவு வந்து கடவுளோட அறிவித்தால இன்னைக்கு தான் கிடைச்சது. படத்தை ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ண நிறையா மக்களுக்கு நான் இப்போது நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி திரையுலக ஜாம்பவான்கள், திரையுலக சிற்பிகள் இங்கே வந்து நம்ம பாடலை வெளியிடுறக்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட முதல் கண் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார். இந்த படம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நிறைவான ஒரு படம். போன வருஷமே இந்த படம் வந்து மூவி முதல் மேடை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆரோக்கியம் சாருக்கும், எங்கள் அண்ணன் ஆர்வீர் மன்னன், மதுரை ஓஎஸ் மணி அண்ணன் இணை இயக்குனர் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. தமிழ் மகளை வணங்கி பேச்சினை துவக்குகின்றேன். இந்த அரிய உதிர் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிலே வந்து கலந்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மதுரையிலே 2000 நிகழ்ச்சிகளுக்கு மேல் கலந்து அனுபவம் பெற்றவன் இருந்தாலும் சென்னையிலே இது எனக்கு முதன் நிகழ்ச்சி என்ற ஒரு பெருமையை இந்த இசை வெளியீட்டு விழாவிலே பெறுகிறேன். இரும்படி கிரேடத்தில் ஈக்கென்ன வேலை என்று சொல்வார்கள். அதுபோன்று திரைப்படத்துறையிலே ஜாம்பவான்களாக இருக்கின்ற பேரரசு அவர்கள் மற்றும் பெரிய தினா போன்ற பெரிய அறிஞர் பெருமக்கள் கலந்து கொண்ட இந்த விழாவிலே காவல்துறையை சார்ந்த நான் வந்து கலந்து கொள்வது என்பது எந்த விதத்தில் பொருத்தும் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு ரசிகனும் திரைப்பட ரசிகனும் நீதிபதிக்கு சமமாவார்கள். அந்த விதத்தில் நானும் 50 ஆண்டுகளுக்கு மேல் திரைப்படத்தை உற்று நோக்குகின்ற ஒரு நீதிபதி என்ற ஸ்தானத்தில் நிறைய சப்போர்ட்டிங் மூவிஸ் நிறைய சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி, டிபட் மூவி. அண்ட் ஃபஸ்ட்டு சார் அப்ரோச் பண்ணும்போது இந்த மூவியோட ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி படம் பண்ணுறீங்களான்னாங்க. சரி ஓகே, டிபட் மூவி தானே, நம்ம டெஃபினட்டாக பண்ணுவோம், கதையெல்லாம் வந்து கேட்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன்.
ஷூட்டிங்க்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடி வந்து கதை சொல்கிறாரு. நான் ஓகே சார் சொல்லுங்கள் சார், நான் நினச்சேன் சரி கமர்ஷியலாக சொல்லுவார் ஜாலியாக அப்படியே நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணிட்டு போயிடலாம்னு நினச்சேன். அவர் சொல்ல சொல்ல தான் கொஞ்சம் பயம் வந்தது, எங்கே போய் அழுக போகிறோம், எங்கே போய் சென்டிமெண்ட்டாக நம்ம வந்து ஃபீல் கொடுக்க போகிறோம்னு தெரில. சரி பார்த்துக்கலாம் எப்படி இருந்தால் ஷூட்டிங் போகும்போது சொல்லுவாங்களே அப்படின்னு பார்த்தேன். ஷூட்டிங் போனவங்க தெரிஞ்சது நிஜமாலே அழுகணும் அப்படின்னாரு. கிளிசரின்லாம் போடக்கூடாதுங்க சார், எங்கே சார் நிஜமாக அழுகிறது, இல்லை அழுதே ஆகணும் அப்படின்னாரு. லைஃப்பில் நடந்த விஷயங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது பண்ணுங்கள், கண்ணை தண்ணி வரணும் அப்படின்னாரு. ஸோ நிஜமாலே வந்து நம்ம லைஃப்பில் நடந்த விஷயத்தை யோசித்து பார்த்து அண்டு என்ன சொல்கிறது அந்த இடத்துல வந்து வேலை முடிஞ்சால் போதும் சார். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை ஞான ஆரோக்கியராஜா சார் எழுதி இயக்கியிருக்காரு. கதை வசனம் எல்லாம் சொன்னாங்க. நான் ஒரு சார் வந்து ஒரு நல்ல நடிகரும் கூட, அதை அவர் சொல்லி கொடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் மொத்தமாக 3 ரோல் வரும். அதாவது வந்து பள்ளிப்பருவம் வந்து 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, அப்புறம் 12ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகிற பருவம்னு மொத்தம் 3 பருவமாக பிரிச்சுருக்காங்க. இதில் வந்து அந்த பள்ளிப்பருவம் அந்த ஸ்கூல் லைஃப்பில் வந்து நான் ஹீரோ பண்ணியிருக்கேன். அவங்களோட ஒரு வழி நடத்தல் மூலமாக தான் நான் எனக்கு இந்த இடம் ஒரு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பாட்டு வெள்ளக்கட்டி பேரழகின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பொதுவாக வந்து பல்லவி சரணம் அப்படி போகும் தான் வந்துச்சு. அது எங்கள் வீட்டு மாடியில் உட்காந்து என் கூட உட்காந்துருப்பார் எல்லாத்தையும், அது மாற்றுவோமா இது மாற்றுவோமான்னு. எந்த லிரிக்ஸ் சொன்னாலுமே உடனே மாற்றி கொடுக்கக்கூடிய ஆள் அவர். ஒரு டேரக்டர்ன்ற ஃபீல்டை விட என் கூட கம்போஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பராக உட்காந்து தான் எனக்கு வழி நடத்துனார். ஐயா காவல்துறை அதிகாரி சொன்னாங்க இந்த மாதிரி படம் பார்த்த கதையெல்லாம் அவங்க கூட பரிட்சை எழுத முடியாமல் அந்த பேப்பர் எழுதி வச்சுட்டு பேப்பர் கொடுத்துட்டு போய் படம் பார்த்தா சொன்னாங்க. நான்லாம் கொஸ்டின் பேப்பர் அப்படியே எழுதி வச்சு தான் படம் பார்த்து 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் இயர் பையனோட பார்த்தேன் மெட்ராஸ்க்கு. ஆமாம் படிப்பெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம். அது கிட்டத்தட்ட நான் 42 வருஷமாக அந்த சினிமாவில் இருக்கேன். ஒரு 20 வருஷமாக ப்ரொடக்ஷன் உதவியாளராக ஆஃபீஸ் போயா சினிமாவில் நான் பார்க்காத வேலையே இல்லை. பார்த்துட்டு போய் 20 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 300 படம் நடிச்சிருக்கேன். எல்லாம் என் முதலாளி ஐயா நீங்கள் தான், நீங்கள் உங்கள் ஆரம்பிச்சு. போன வருஷமே வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் எப்படியாவது இதை வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாக்டவுன்னால் இது வந்து தள்ளி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அது போக இதில் நடித்த சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு அழகாக பண்ணியிருப்பாங்க. நான் நேரம் போயிருக்கேன், சில நேரம் தான் போவோம். ஷூட்டிங் போயிருந்தப்போ வந்து அந்த 1 வீக் வந்து டூயட் சாங் எடுத்தப்போ நான் போயிருக்கிறேன். அப்போ தான் தெரிஞ்சுது கூட ஒர்க் பண்ணுற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி கேமரா நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைரக்டர் வந்து அவருடைய சுமை அவருடைய வழியை புரிந்து கொண்டு அந்த குடும்பம் எவ்வளவு அழகாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்கன்றத அவங்க இந்த ப்ரொடியூசர் சொல்லும் பொழுது என் கண் முன்னால் தெரிந்தது. ஒரு படம் எடுப்பது ஒருவளால் மட்டுமல்ல, அது கூட்டு முயற்சியால் மட்டுமே முடியும் என்பது. இது பல ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து பண்ணுவாங்க, பட் எனக்கு இது வந்து ஒரு வியப்பாகவும் இருக்குது. இது குடும்பத்திலேருந்து குடும்பத்தில் இருக்கிற மகள் மனைவி பேத்தி முதற்கொண்டு இந்த படத்திற்கு உழைத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. காலங்கள் நிறைய மாறுது, அது ரொம்ப ஒரு இந்த அனுபவம் வந்து எனக்கு புதுசாக இருக்குது. ஸோ டேடி இல்லை கஷ்டமாக இருக்குது, பட் இந்த பாடல் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், இந்த மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அடுத்ததாக இந்த படத்தோட பிஆர்ஓ கோவிந்தராஜ் அவர்களுக்கு தீனா அவர்கள் சால்வியனை மறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இங்கே சிரிச்சு முகமாக கன்னத்தில் குழியோட தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற ஃபரீனா அவர்களுக்கு ஜாக்வா தங்கம் அவர்கள் சாலையினை மாறி கேட்டுக்கொள்கிறேன்.
ஏதோ ஃபங்க்ஷனுக்குன்னே பிறந்த ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஞான ஆரோக்கிய சார் வந்து அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணுவோம். நேற்று ஒரு நிகழ்ச்சி சொன்னார், இசை அமைப்பாளர் வந்து இறந்துட்டார், அவருக்கு தான் வந்து முதல் காடை அவருக்கு தான் போட்டிருக்கேன்னாரு. ஒரு நன்றியுள்ள மனிதன் அப்படின்னு நான் நினச்சேன். அவருக்கு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா நன்றியுள்ள மனிதன் அப்போ கிடையாது, அவர் ஒரு நன்றியுள்ள மனிதராக அதை பண்ணியிருக்காரு. அதுதான் தீனா சார் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. அதுக்கு பதிலாக இசையமைத்த அவர் வந்து அவங்க அம்மா இல்லைன்னு சொன்னார். எனக்கு 5 வயசுலேயே அம்மா இல்லை, இருந்தாலும் நான் நீச்சல் அடித்து வளர்ந்து வந்துட்டேன். உங்கள் அம்மா இங்கே எங்கேயோ இருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீங்கள் மிக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க, நிச்சயமாக நல்லா வருவீங்க. அம்மா மேலே பாசம் இருக்கிற ஒருத்தர் கூட தோத்தாத சரித்திரமே கிடையாது. நீங்கள் நிச்சயமாக புதிய வின்னராக வருவீங்க. எந்த இடத்துல உங்கள் அம்மா ஃபோட்டோ பாக்கெட்டில் வச்சுங்க. எனக்கு அந்த கொடுப்பின கூட இல்லை, எங்கள் அம்மா ஃபோட்டோ கூட இல்லை. அதான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். இன்னும் யாருன்னா முகம் பார்ப்பேன், யாராவது எங்கள் அம்மா மாதிரி இருப்பாங்களான்னு. கிடைக்கல, இன்னும் கிடைக்கல. எனக்கு 68 வயசு ஆயிடுச்சு, நான் எப்போ போகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஃபோட்டோ கிடைக்கல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வருத்தப்பட்டது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பேரரசு சார் மிக 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 பெரிய இயக்குனர், மிக மிக நல்ல இதயம் கொண்டவர், மனிதர்கள் ஒரு மாணிக்கம்னு சொல்லலாம். அந்த மாமனிதர் வந்து இந்த இசையை வந்து பாராட்ட வந்திருக்காரு அவங்களும் நைட்டு. அதெல்லாம் தாண்டி சினிமாவுக்காக எது வேணாலும் செய்ய வேண்டி வந்திருக்கேன். அந்த நல்ல மாமனிதருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு. பாடல்கள் எழுதி தயாரிப்பாளருமாக இருந்து இத்திரைப்படத்தை அருமையாக உருவாக்கிய எனது அருமை நண்பர் ஞான ஆரோக்கியராஜா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இந்த முதிர் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும், அனைத்து சகோதரர்களுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படத்தில் நல்ல அருமையான ஒரு கருத்தை இயக்குனர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கல்வி கற்கும் காலத்தில் காதல் வேண்டாம். காதல் என்பது கருவிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒன்று, ஆனால் அதற்கான காலகட்டங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றது. அண்ணன் அவர்களை பெருந்துளசி பழனிச்சாமி அப்படின்ட்டாங்க. நீங்கள் பழனிச்சாமிங்கிற பேருக்கு டைம் நல்லா இருக்கு. அதிர்ஷ்டமான பேர், லக்கியான பேர். அதன் அடிப்படையில் தான் இப்போ உங்களையும் கூப்பிட்டு அனுக்கிறேன் பழனிச்சாமின்னு. ஆனால் பழனிச்சாமிங்கிறோட பழனி வேல் பவர் இன்றைக்கி வேல் தான். இன்றைக்கி எல்லார் கையிலும் வேல் தானே. சாமி கும்பிட்றவங்க கையில் வேல், சாமி இல்லையா இல்லைன்னு சொல்கிற கையிலும் வேல். ஆனால் ரெண்டுமே ஓகே சார். அண்ணா பழனி வேல் ஓகே, பழனிச்சாமியும் ஓகே. அப்புறம் ஒரு ஹீரோயின் வந்து பாட்டு கொடுக்கல, அதனால் வரலையான்னு சொன்னாங்க. நிறைய இசை வெளியிட்டுறதுக்கு துட்டு கொடுக்கலாம் வர மாட்டாங்க. இது பரவாயில்ல, பாட்டு கொடுக்கணும் இல்லை, ஆனால் துட்டு கொடுக்கலாம் இந்த கொடுக்கல தப்பு. பாட்டு கொடுக்கணுங்கிறது தப்பு இல்லை, அது சுச்சுவேஷன் அமையணும்ல டேர் சார். இப்போ நிறைய படத்தில் பாட்டே இல்லை, என்ன பண்ணுவாங்க இல்லையே. 10 படம் வந்தால் அதில் 6 படத்தில் பாட்டே இல்லை. மியூசிக்கெலாம் பாவம் பெரிய பிரச்சனையை வச்சேன், அது என்ன சார் கேட்க மாட்டார். மேடையில் இருக்கக்கூடிய ஜாகுவார் தங்கம் அவர்களும், விஜய் முரளி அவர்களும் மற்றும் மேடையில் இருக்கிற அனைவரும் அதை பெற்றுக்கொள்ளுமாறு உதிர் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் இதோ உங்கள் கண் முன்னால். ஒரு பலத்த பலத்த கைதாண்டலோடு சார்
முன்னாடி போயிருக்கேன் கழிவு கிட்ட தான் இருக்கேன்.